ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். ஓகேங்களா, அதை பற்றின அப்டேட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் பிஎஸ்டிஎம் அதாவது பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படிங்கிற இந்த சர்டிஃபிகேட்டை எப்படி போய் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்கூலை அப்ரோச் பண்ணி நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் போயிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸை வந்து கொடுத்து காமிச்சு, அதுக்கடுத்தது அவங்களோட ரெக்கார்ட்ஸையும் கிராஸ் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்லேயும் ஒரு ஃபார்மேட் வந்து கொண்டு வந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அந்த ஃபார்மேட்லேயும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க. இந்த வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை இனிமேல் வந்துட்டு ஆன்லைன் மூலியமாக, அதாவது இ சேவை மையம் மூலியமாக அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பிஎஸ்டிஎம் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலில் போய் அப்ரோச் பண்ணி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க அப்படின்னா, இ சேவை மையம் மூலியமாக அப்ளை பண்ணி அது வந்து ஹெட்மாஸ்டர்ஸ்க்கு வந்து கிடச்சிரும், அவங்க பார்த்து அப்ரூவ் பண்ணுறது மாதிரி இருக்கும். டைரெக்டாக நீங்கள் கொண்டு போகிற சர்டிஃபிகேட்ஸுக்கு வந்து கையெழுத்து வந்து போட்டு தரமாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ரெண்டு ஹெட்மாஸ்டர்ஸ்ட்டாக நம்ம வந்து பேசணும், ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ஸ்ட்ட பேசி அதுக்கடுத்தது வந்துட்டு நல்ல கன்ஃபார்மாக நம்ம வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோ பதிவே நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அதில் எதுவும் அப்டேட் வந்தது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து வந்ததுன்னா நம்ம அதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். இது முழுக்க முழுக்க பள்ளிக்கல்வித்துறை அவங்க எடுக்கிற முடிவு. ஸோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, எல்லா மாவட்ட, அதாவது அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள், அதுக்கு அடுத்தது அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள், அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள், அவங்களுக்கெல்லாம் எப்படி போயிருக்கும் அப்படின்னா அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போயிருக்கும். ஓகேங்களா, உங்கள்கிட்ட யாரும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து கேட்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ இசேவை மையம் மூலமா அப்ளை பண்ணியிருக்கணும் அவங்க, அதாவது பொதுமக்கள் இல்லைன்னா படித்த மாணவர்கள் யாரும் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணியிருந்தால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு உண்டு இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு இ சேவை மையம் மூலியமாகவே இ சிக்னேச்சர். ஓகேங்களா, எப்படி நம்ம வந்துட்டு வருமான சான்றிதழ் எடுக்கும்போது வந்து இ சிக்னேச்சர் போட்டே நமக்கு வந்து கிடைக்கிது, அதே போல் இ சேவை மையம் மூலியமாகவே இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ அதை பற்றின சர்க்குலர் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா, இந்த முறையை, இந்த மெத்தடை வந்துட்டு பள்ளி கல்வித்துறை தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. இ சேவை மையங்கள் மூலமாக இது வரைக்கும் பெறப்பட்ட விண்ணப்பங்களை பல்வி கல்வி மாநில திட்ட இயக்கத்திலிருந்து மின்னஞ்சல் வாயிலாக அதை சார்ந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்துக்கு அனுப்பிடுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் பசங்க இல்லைன்னா வந்துட்டு பொதுமக்கள்னால் ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கடுத்தது வந்துட்டு வேறு எக்ஸாம்க்கெலாம் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களாம் அந்த பொதுமக்களில் வருவாங்க, ஏற்கனவே படித்தவங்க பர்டிகுலர் ஸ்கூலில். ஸோ அவங்களாம் வந்துட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற விண்ணப்பத்தை இ சேவை மையம் மூலியமாக தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும், அப்ளை பண்ணோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணி அது ஆன்லைன் மூலியமாக எங்கே போயிடுனா குறிப்பிட்ட தலைமை ஆசிரியர், அவங்கவுங்க தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து அது வந்து போயிடும். ஓகேங்களா, அதை உடனுக்குடன் அந்த தலைமை ஆசிரியர்கள் வந்து இந்த மாணவர்கள் அந்த அப்ளிகேஷனை சரிபார்த்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸை ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணி இவங்க நம்மள்ட்ட தான் படித்தாங்களா அப்படிங்கிறத உறுதி செஞ்சு அவங்க இ சிக்னேச்சர் மூலியமாகவே அந்த அப்ளிகேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எந்த இடத்துல இ சேவை மையத்தில் நம்ம அப்ளை பண்ணமோ அங்கேயே இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸை நம்ம வந்து வாங்கிடலாம். ஓகேங்களா, ஸோ அதை பற்றின சர்க்குலர் தான் நம்ம இங்கே வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒவ்வொரு விண்ணப்பங்களும் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ஸ்க்கு இந்த லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பள்ளியும் இஎம்ஐஎஸ் தளத்தில் உள் நுழைந்தவுடன், ஸோ அவங்களுக்குன்னு உண்டான வெப்சைட் அது. ஓகேங்களா, தமிழ் வழியில் பயின்றமைக்கான சான்று பிஎஸ்டிஎம் கோரும் விண்ணப்பங்களை நம்ம இ சேவை மையம் மூலியமாக அப்ளை பண்ணுறோம் பார்த்திங்களா. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் அந்த பர்டிகுலர் ஹெட்மாஸ்டர் எது மூலியமாக பார்க்க முடியும்னா இந்த லிங்க் மூலியமாக, நம்ம எந்த ஸ்கூலில் படித்தோமோ அந்த ஸ்கூல் ஹெச்எம் வந்துட்டு இந்த லிங்க் மூலியமாக நம்ம அப்ளிகேஷன்ஸை பார்க்க முடியும். பார்த்துட்டு அவங்க சரி பார்த்து என்ன பிரச்சனைனால உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் கொடுத்துருவாங்க, சொல்லிடுவாங்க. ஸோ இல்லை அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட இ சிக்னேச்சர் மூலியமாக நமக்கு வந்துட்டு என்ன கிடைச்சிரும்னா அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ இதை பற்றின டீட்டெயில் அப்படிங்கிறது இந்த யூடியூப் சேனலில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட அஃபீஷியல் யூடியூப் சேனல். ஓகேங்களா, ஸோ அவங்களோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோ வந்து வந்திருக்கு. இந்த லிங்க்கையும் வந்து கீழே வந்து கொடுக்குறோம். அதாவது இந்த லிங்க் எப்படின்னா,
பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் சரி, பொதுமக்களாக இருக்கட்டும் சரி, அவதிப்படக்கூடாது. பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வாங்கும்போது அவதிப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது மாதிரி வந்து இந்த யூடியூப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த யூடியூப் வீடியோவும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா, உங்களோட ரெஃபரன்ஸ்க்காகவும் இந்த லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம். ஸோ அதையும் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இனிமேல் வாங்க போகிறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அங்கே இங்கே அலையாமல் இசேவை மையம் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் வாங்கி வச்சுருக்கிறோம் ஒரு ஃபார்மெட்டில் அப்படின்னா, ஸோ அது வந்து தவறே கிடையாது. அந்த ஃபார்மெட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி எதுவுமே இங்கே வந்துட்டு சொல்லலை. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ் அந்த பார்ட்டில் வந்து எதுவும் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா உடனே நம்ம வந்துட்டு அதையும் நம்ம வந்து தெரிவிப்போம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி. முடிஞ்ச வரைக்கும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்துட்டு வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படி இல்லைனா டெலிகிராம் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு யாரும் வாங்குறவங்க அங்கங்கே அலையாமல், ஏன்னா முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அப்படிலாம் இருக்கிறவங்க லீவ் கிடைக்கும் போது தான் வந்து அதை போய் வாங்குறதுக்கு போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ அவங்களும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் வந்து பயனடையட்டும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.